கனடா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க காமன் லாண்ட்ரியை பற்றியும் ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்டு பேஸ்டு லாண்ட்ரி சிஸ்டம். இந்த கார்டில் மணி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம லாண்ட்ரி மிஷினை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற லாண்ட்ரி கார்டு ரீசார்ஜ் மிஷினில் நம்ம கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கிரெடிட்டாக டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த கார்டில் மணி ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி நம்ம துணி எல்லாத்தையும் உள்ளே லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணது டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிற டிட்டர்ஜென்ட் லிக்யூடையும் சாஃப்ட்னர் லிக்யூடையும் அதுக்கான கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ மிஷினில் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் எவ்வளோ அழுக்கு இருக்குது, ஹாட் வாட்டர் வேணுமா கோல்டு வாட்டர் வேணுமானலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி அமுத்திடலாம். ஒரு வாஷ்க்கு நமக்கு வந்து $2.50 எடுப்பாங்க. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பொறுத்து ஒரு வாஷ்க்கு 30 to 50 minutes ஆகும். வாஷிங் கம்ப்ளீட் ஆனது டோர் ஓப்பன் வரும். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி எல்லா துணியும் எடுத்து ட்ரையர் மிஷினில் போடலாம். கனடா கிளைமேட்டுக்கு நம்மளால் துணியை வெளியே காயப்பட முடியாது, கண்டிப்பாக ட்ரையர் மிஷின் தான் யூஸ் பண்ணணும். இங்கேயே கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அமுத்திடலாம். ஒரு தடவை ட்ரையர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு $2.25 ஆகும். 60 minutesல ட்ரையிங் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம துணி எடுத்துக்கலாம்.